அனைவருக்கும் வணக்கம். தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நிறைய பரிகார பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு, இதுவும் ஒரு பரிகார பதிவு மாதிரி தான், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தியை யாரெல்லாம் கொண்டாடலாம், அப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி விழான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. அதிகாலையிலேயே பெண்கள் வீட்டை சுத்தம் பண்ணி கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளான பால், தயிர், வெண்ணெய், அவல், அது மட்டுமல்ல இனிப்பு சம்பந்தப்பட்ட பல வகையான பலகாரங்களை செய்து படைப்பதோடு கிருஷ்ணருக்கு தேவையான துளசி மாலையும் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க. இதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. இப்படி கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாம் வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு வரது வழக்கம். இன்னும் சில பேருடைய வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று தன்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் போலவே அலங்காரங்கள் செஞ்சு குழந்தைகளுடைய பாதங்களை கிருஷ்ணர் பாதம் போலேயே வரைஞ்சி அதையும் பெரிய ஒரு விசேஷமாகவே கொண்டாடிக்கிட்டு வருவாங்க. இன்னும் சில பேரோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பெருமானே நம்ம வீட்டில் பிறந்திருக்காருன்ற ஒரு மகிழ்ச்சியோட கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி பல வகையாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிக்கிட்டு வரது நம்மளுடைய வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்படி கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதால் பல நன்மைகள் ஏற்படும். இது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணமாகி பல வருஷங்களாக குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை குழந்தை இல்லாத இந்த தம்பதியர்கள் ஒரு மூன்று வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று குழந்தைகளுக்கு வீட்டில் படைத்த அந்த உணவுகளை தானமாக கொடுப்பதன் மூலியமாக கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு ஆதரவு இல்லாத அந்த குழந்தைகளுக்கு வஸ்திர தானம், அதாவது உடை போன்றவற்றை நாம் தானமாக கொடுப்பதன் மூலியமாகவும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அந்த குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஏற்படும். ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த தினமே நம்ம வீட்டில் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அந்த வகையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் செய்யணும் அவசியமே இல்லை. மற்ற நாட்களிலும் இதுமாரி செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நாம் செய்கிற உதவியால் அந்த குழந்தைகள் மிகவும் ஆனந்தப்படுற அந்த நேரம் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது மட்டுமல்ல, கலைத்துறையில் இருக்கிறவங்களும் கிருஷ்ண ஜெயந்தியை வெகு சிறப்பாக கொண்டாடுவதால் பல வகையான நன்மைகள் ஏற்படும். ஆடல், பாடல், இசைக்கலை போன்ற திறமைகள் உள்ளவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானை வழிபாடு செய்வதால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. அப்படி செய்வதால் அவர்களுடைய திறமை பல மடங்கு உயரும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதால் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அருளை நமக்கு கண்டிப்பாக வழங்குவார். இதனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் ஏற்படுத்தும். இன்றைக்கி நாம் பார்ப்போம், நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க ஸ்ரீ கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக வணங்குறத நம்ம பார்ப்போம். நிறைய பேருடைய வீட்டில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உருவத்தை சிலையாக வச்சு வழிபாடு செய்வாங்க, வீட்டில் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி செய்கிறதுனால தன்னுடைய திறமைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வரும்னு அவங்களுடைய நம்பிக்கை. இதனால் கலைத்துறையில் உள்ளவங்க, கலைத்திறமை உள்ளவங்க கண்டிப்பாக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, கிருஷ்ண ஜெயந்தி விழாவுடைய சுருக்கமாக நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னாவே தீமைகளை அழித்து நன்மையை தரக்கூடிய ஒரு விழா தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் அடைஞ்சிட்டு இருக்கிறவங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடலாம். அப்படி அவங்க கொண்டாடுவதால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு வந்து சேரும். கம்சனை அழித்து ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி வெற்றியை குவிச்சாரோ அதுபோல் வாழ்க்கையில் நம்மளுடைய தொடர் தோல்விகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அழித்து நம்மளும் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம்.
அது மட்டுமல்ல சமயோச்சித புத்தி பொதுவா ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா ஸ்ரீகிருஷ்ணருடைய அறிவாற்றல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது போல சமயோச்சித புத்தி வேணும்னு நினைக்கிற எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யலாம். இக்கட்டான சூழ்நிலையிலும் தப்பித்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு அந்த ஆற்றல் வந்து சேரும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது உறுதி. இதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நீங்கள் நினைத்தது போல மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடி ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருளை பெற்று வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். மீண்டும் இதுபோல் மற்றொரு பதிவின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.